ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ செகண்ட் சம் சால்வ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஃபஸ்ட் இந்த ஈக்குவஷன் எப்படி எதுலனா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இதை ஃபஸ்ட் ஈக்குவஷன் வச்சுக்கலாமே பாருங்கள் பவர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா சேம் மார்க் எல்லாமே ஒன்றாக இருக்குது அப்போது இது ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் தஃபோர் இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணோம்னா புட் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு எழுதணும் ஸோ புட் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் இம்ப்ளைஸ் வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் நெக்ஸ்ட் இப்போ ஐயை டிஃபன்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ ஒயை டிஃபின்ஷேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் விஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வி வச்சுக்கோங்க எக்ஸை டிஃபென்ஷியேட் பண்ண ஒன்று ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு விஐ டிஃபின்ஷேட் பண்ணால் டிவி பை டி இது செகண்ட் ஈக்வேஷனை எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ரெண்டு சைடும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது அதனால் ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம இது ஈக்குவ் பண்ணிக்கலாம் ஸோ வி ப்ளஸ் எக்ஸ் டிவிபை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி ப்ளஸ் எக்ஸ் டிவிபை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒய் ப்ளஸில் என்ன சப்ஸ்ட்யூட் பண்ணணுன்னா விஎக்ஸ் ஏன்னா ஆல்ரெடி புட் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இங்கே ஸோ த்ரீ இன்டூ விஎக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் வி எக்ஸ் ஸோ வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை நம்ம காமன் எடுத்துடலாம் அப்போ என்ன ஆகும்னா ஒன் ப்ளஸ் த்ரீ வி ஆகும் டினாமினட்லையும் எக்ஸை காமன் எடுத்தோன்னா ஒன் மைனஸ் வி ஆகும் இப்போ கேன்சல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் வி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம் ஸோ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீ வி பை ஒன் மைனஸ் வி இந்த ப்ளஸ்வி அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் வி ஆகும் So, x dV by dx equal to 1 plus 3v minus cross multiply 1 into minus v minus v minus into minus plus v square 1 minus v whole divided by 1 minus v. So, x dV by dx equal to v square 3v minus v 2v plus 2v plus 1 whole divided by 1 minus v. இப்போ வேரியபிள் செப்பரபிள் பண்ண போகிறோம் அதாவது விஏ வி கூடுவோம் எக்ஸை எக்ஸ் கூட சேர்க்க போகிறோம் அப்போ டிவி பை வி ஸ்கொயர் ப்ளஸ் டூ வி ப்ளஸ் ஒன் இந்த ஒன் மைனஸ் வி அந்த சைடு போயிடுச்சுன்னா ஒன் மைனஸ் வி இன்டூ டிவி பை வி ஸ்கொயர் ப்ளஸ் டூ வி ஈக்குவல் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ் நெக்ஸ்ட்டு வேரியபுள் செப்பரபுள் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இன்டெக்ரேஷன் பண்ணோம் ஒன் மைனஸ் வி பை வி ஸ்கொயர் ப்ளஸ் டூ வி ப்ளஸ் ஒன் இன்டூ டிவி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை ஏக்ஸ் இது ஒரு தேர்ட் equation வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹின்னவ் இப்போ பாருங்க ஒன் மைனஸ் வி பை வி ஸ்கொயர் ப்ளஸ் டூ வி ப்ளஸ் ஒன் இருக்கு இல்லையா அதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கிறதால ஒன் ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஈக்வல் டு இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சப்ஷூட் பண்ண போகிறோம் அதாவது ரிப்பீட்டிங் ரிப்பீட்டிங் டேம் இருக்குது அப்போ ஏ பை ஒன் ப்ளஸ் வி ப்ளஸ் பி பை ஒன் ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ 1 மைனஸ் வி ஈக்குவல் to, ஏ இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் ஒன் ப்ளஸ் வி இருக்குது அப்போ என்னென்ன மிஸ் ஆகுதுன்னா ஒன் ப்ளஸ் வி மட்டும் மிஸ் ஆகுது ப்ளஸ் பிக்கு பார்த்திங்கன்னா எதுவும் மிஸ் ஆகலை ஒன் ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது ஸோ இதை டி டினாமினேட்டில் இருக்கிற ஒன் ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்போது ஒன் மைனஸ் வி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் வி ப்ளஸ் பி இப்போது புட் வி ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டால் நமக்கு ஜீரோ ஆகணும் அப்போ வி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போடலாம் அப்போது மைனஸ் ஒன்னால் 1 ப்ளஸ் ஒன் ஈக்குவல் to ஜீரோ plus ப்ளஸ் பி b ஈக்குவல் to டூ அடுத்தது புட் b equal to ஜீரோ ஜீரோ போட்டோன்னு என்ன 0, ஜீரோ ஒன் 0 ஜீரோ ஈக்குவல் a ஏ இன் plus ஒன் ப்ளஸ் b. ப்ளஸ் ஜி பி ஸோ ஒன் ஈக்குவல் b. ஏ ப்ளஸ் பி பி ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டூனு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஒன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2. இந்த 2 அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் டூ ஆகும் ஸோ a ஈ ஈ ஈ டூ ஒன் மைனஸ் டூவோட வேல்யூ மைனஸ் ஒன் இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஒன் மைனஸ் வி பை ஒன் ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏவோட வேல்யூ என்ன மைனஸ் 1 பை ஒன் ப்ளஸ் வி பியோட வேல்யூ என்ன பாருங்க டூ ஸோ டூ பை ஒன் ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ தேர்ட் ஈக்வேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரம் த்ரீ இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் பை ஒன் மைனஸ் வி பை வி ஸ்கொயர் ப்ளஸ் டூ வி ப்ளஸ் ஒன் இன்டூ டிவி இதோட வேல்யூ தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் வி இன்டூ டிவி ப்ளஸ் டூ இன்டூ இன்டகிரேஷன் ஆஃப் டூ ஒன் பை ஒன் ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போடணும் இன்டூ டிவி ஈக்குவல் டு ரைட் ஆண்ட் சைடில் என்ன இருக்குது இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் இருக்குது இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் வி டிவி ப்ளஸ் இங்கே டினாமினேட்டில் இருக்கிறதால நம்ம இந்த நியூமரேட்டு கொண்டு போயிடலாம் அப்போ ஒன் ப்ளஸ் வி ஹோல் பவர் மைனஸ் டூ ஆகும் இன்வெர்ஸ் ஆகும்போது இன்டூ டிவி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ் இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம் இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் வி ப்ளஸ் டூ இன்டூ இது இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்போ ஒன் ப்ளஸ் வி ஹோல் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி ஸோ இதை ரைட் ஆண்ட் சைடு கொண்டு போயிடலாம் அப்போது டூ ஒன் ப்ளஸ் வி ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி ப்ளஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் வி ஸோ இப்போ இந்த இன்வர்ஸ் இருக்குது இல்லையா அது நம்ம எப்படி எதில்னா மைனஸ் நியூமரேட்டில் இல்லை மைனஸ் டூ பை ஒன் ப்ளஸ் வி ஈக்குவல் டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷனில் இருக்குது லாகில் லாகில் அடிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராடக்டில் எழுதுவோம் லாக் ஆஃப் ப்ராடக்ட் அப்போ எக்ஸ் இன்ட்டு சி இன்ட்டு ஒன் ப்ளஸ் வி ஸோ மைனஸ் டூ பை வியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எடுத்திருக்கோம் ஒய் பை எக்ஸ் ஸோ ஒன் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் இன்டூ சி இன் டூ 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இப்போது மைனஸ் டூ பை cross multiply பண்ணுங்க. x ப்ளஸ் ஒய் ஹோல் divided பை எக்ஸ் ஈக்குவல் டூ லாக் ஆஃப் x into சி இன் டூ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஸோ இந்த x1, x1, கேன்சல் ஆகிடும் இப்போ இதை நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம் அப்போ மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டூ லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லாக் ஆஃப் x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, இருக்குது லாகோட inverse exponential. ஸோ so, டேக்கிங் exponential ஆன் both சைட் பண்ணோம்னா இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் equal to, வெறும் c into எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆகும் இப்போ இந்த c இந்த சைடு வரும்போது ஒன் பை சி ஸோ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸோ ஒன் பை சின்னால் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டாக அதை சீன் வச்சுக்கலாம் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம கேன்னு வச்சுக்கலாம் கே இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தட்ஸ் எயிட்